தம்பி 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 எழுந்திருப்பா தம்பி இந்த டிஃபனியாவது சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா என்னப்பா இது ஸ்டேஷனுக்கு வந்ததிலிருந்து இப்படி அடி வாங்கிக்கிட்டே இருக்கியப்பா அடி வாங்கியே செத்துராம சாப்பிடுப்பா சொல்றத கேளுப்பா என்னப்பா இது நீ நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பையனா வேற போயிட்ட என்னப்பா இப்படி பாக்குற அர்ச்சனா வீடு இருக்கிற தெருவில் தான் நானும் குடியிருக்கேன் கல்யாண மண்டபத்தில் உன்னை மாப்பிள்ள கோலத்தில் பார்த்தேன் இப்போ இந்த கோலத்தில் இங்கே பார்க்குறேன் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவன் தம்பி சிக்கிரம் ஆளை அடித்தே கொண்டுடுவான் இது வரைக்கும் 7-8 லாக்அப் மர்டர் பண்ணியிருக்கான் உனக்கு உண்மை தெரிஞ்சா சொல்லிடம்ப்பா உசுரை காப்பாற்றிக்கோ உசுருக்கு அப்புறம்தான் அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் சத்தியமே எனக்கு தெரியாது அட என்னப்பா நீ உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு இன்ஸ்பெக்டர் வந்துருவாருப்பா இந்த டிஃபனையாவது சாப்பிடுப்பா மறக்காம சாப்பிடுப்பா எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு வெளியில போறேன் சாப்பிட மறந்துடாதப்பா அம்மா அர்ச்சனா நில்லு என் வீட்டுக்காரரை பார்க்கணும்னா ஐயோ இன்ஸ்பெக்டர் வர நேரமாச்சுமா இப்ப பார்க்க முடியாதுமா இல்லனா ஒரே ஒரு தடவை பாத்துடுறேன் அப்பா வந்து சொன்னதே என் உயிரே போயிடுச்சு ஒரே ஒரு தடவை பார்த்துட்டா என் மனசு ஆறிடும் உன் தவிப்பு எனக்கு புரியுதுமா ஆனா இன்ஸ்பெக்டர் யாரையும் பார்க்க விட கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாருமா அவரை ரொம்ப அடிச்சுட்டாங்கன்னு சொன்னதும் என்னால ஒரு வேலையை செய்ய முடியல ஒரே ஒரு தடவை பாத்துடுறேன்மா இன்ஸ்பெக்டர் வர வந்துட்டாருமா நீ பார்க்க முடியாது போமா இல்லனா எனக்கு அவரை பார்த்தே ஆகணும் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் கேக்குறேன் என்னையா என்ன பிரச்சனை யார் இந்த பொண்ணு அது ஒண்ணும் இல்லங்கய்யா நான் பாத்துக்கிறேன் நீங்க உள்ள போங்கய்யா ஏம்மா சொன்னா கேட்க மாட்டேன் கிளம்புமா போமா நான் அவரை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன் யாருமா யார பாக்கணும் சார் செல்வன் ஒருத்தர் உள்ள வச்சிருக்கீங்கல்ல அவரோட பொண்டாட்டி சார் நான் ஒரே ஒரு தடவை அவரை பாத்துட்டு போயிடுறேன் சார் சார் அந்த பொண்ணு தெரியாம ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு அது நான் அனுப்பிச்சிடுறேன் சார் நீங்க உள்ள போங்க நான் பாத்துக்கிறேன் ஏமா சொன்னா கேட்க மாட்டேன் கிளம்புமா நீ ஐயா என்னமா உன் புருஷனை பாக்கணுமா சார் சார் ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன் சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சரி போய் பாரு ரொம்ப நன்றி சார் இல்லம்மா போ போய் பார்த்து உண்மையை சொல்ல சொல்லு நானும் என் கை வலிக்கு அவனை அடிச்சிட்டேன் உண்மையவே சொல்ல மாட்டேங்கிறான் சரியான நெஞ்சலத்த காரணம் இருப்பான் போல இருக்கு நீயாவது போய் பார்த்து உண்மையை சொல்ல சொல்லு அதுக்காக தான் உன்னை அனுப்புறேன் போ நீ பா போ இல்ல நான் உன்னை பார்க்காம இங்க போக மாட்டேன் அர்ச்சனா நீ போ நீ போயிடு இல்ல நான் உன்னை பார்க்காம போக மாட்டேன்
நான் சொல்றல்ல பாக்காம நான் போக மாட்டேன் நீ போடா அர்ச்சனா நான் உன்ன பார்க்கறோம் நான் உன்ன பார்க்கணும் போ சொல்றல்ல போ நான் உன்ன பார்க்காம போக மாட்டேன் இருதுருவம் வீட்டுக்குள்ளே இளம் பருவம் காட்டுக்குள்ளே இது என்ன விதியின் போக்கு கேள்விகள் பூவில் இரு சொட்டு தேன் துளிகள் சொந்தம் அடமாச போரில் வெறும் அந்த சேற்றில் அவை கண்ணீரானதே இடைவெளியும் ஏனெந்த நாடகம் என்றே வேஷத்தில் உறவுகளும் வெளிச்சத்தில் உண்மைகளும் பாசத்தின் கதவுகளும் என்றைக்கு திறந்திடும் என்றே திரை போடும் சந்தர்ப்பம் மறைந்தோட கூடாதா காலத்தின் கையில் தான் பதில் உள்ளதா ஒரு பட்டு பூவில் இரு சொட்டு தேன் துளிகள் சொந்தம் Thank you.
அர்ச்சனா, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன், இவ்வளவு லேட்டா வர? கோயில நிறைய கூட்டம் இருந்துச்சுமா, அதான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஆஹா, நெல்லுமா. ஏமா, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற, நெத்தியில குங்கும விபதி எதையும் காணும்? அது ஒண்ணும் இல்லம்மா, நேரமாயிடுச்சுன்னு அவசர அவசரமா ஓடி வந்தனா, அது வேர்த்திருச்சு, முந்தானையால தொடச்சனா அதுல போயிருக்கும் போல இருக்கு. முந்தானில என்னமா ரத்தக்கர மாதிரி இருக்கு? அது கோயில குங்குமம் முந்தானில கொட்டிடுச்சுமா, அத தண்ணி போட்டு கழுவுன, அதான் அப்படி ஆயிடுச்சு. அதுதானே, நான் கூட என்னமோ ரத்தமோ என்னமோ பயந்தே போயிட்டேன். நானு மல்லிகா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துறேன். அவ பொண்ணு வயசுக்கு வந்திருக்கால, தண்ணி ஊத்துறாங்களாம், தலையை காட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. நினைச்சேன் வேகமா ஓடிட்டா. ஏக்கா, அர்ச்சனா போலீஸ் ஸ்டேஷன் போனது உங்களுக்கு தெரியாதா? உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை, சொன்னா நான் வேற ஏதோ ஞாபகத்தில் அவ கோயிலுக்கு போயிட்டு வந்தான்னு சொல்லிட்டேன். சரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். ஏக்கா, என்னாச்சு? இந்த பூ பழம்லாம் நான் வாங்கிட்டு வரேன், நீ போய் மல்லிகாட்ட சொல்லுப்போ. வாங்க, ரெண்டு பேருமா போய் வாங்கிட்டு போகலாம். நீ போய் மல்லிகாட்ட சொல்ல, நான் வந்துடுறேன், போயேன். சரி, நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நான் போயிட்டு இருக்கேன். சரி. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு என்கிட்டே போய் சொல்லியிருக்கான். புருஷனை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். பீபதி குங்குமம் இல்லைன்னு கேட்டதுக்கு வேர்வில் அழிஞ்சு போயிருக்கோன்னு சொன்னான். என்கிட்டயே போய் சொல்ற அளவுக்கு அவ துணிஞ்சிட்டா. சொல்ற குரலை அப்படியே திருப்பி சொல்றியா? தன்னெஞ்சறிவது, தன்னெஞ்சறிவது, பொய்யர்க்க, பொய்யர்க்க, பொய்த்த பின், பொய்த்த பின், தன்னெஞ்சே, தன்னெஞ்சே, தன்னை சுடும், தன்னை சுடும். எங்க, அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து சொல்லு. தன்னெஞ்சறிவது, பொய்யர்க்க, பொய்த்த பின், தன்னெஞ்சே தன்னை சுடும். சமத்து குட்டி, கரெக்டா சொல்லிட்டடா. இந்த குரலுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொல்லிட்டோம்னா அந்த பொய் நம்ம மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பொய்யே நம்ம மனசுக்குள்ள வந்து நம்ம நெஞ்ச சுட்டுடும். அதனால நாம எதுக்காகவும் யாருக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, சரியா? நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு குழந்தைகிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறியா? என்னம்மா, மல்லிகா வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க? உண்மை தெரிஞ்சு போச்சு, அதான் வந்துட்டேன். என்னம்மா சொல்றீங்க? நான் போறதுக்குள்ளே தண்ணி ஊத்திட்டாங்களாம், வழியில பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா.
அத்தை எனக்கு சொல்ல அத்தை. அப்படின்னா நம்ம எப்பவும் யாருக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதா? பொய் சொன்னா சாமி கண்ணை குத்திடுமா? அப்படி இல்லடா தங்கம், நாம சொல்ற பொய்னால யாருக்கும் எந்த கெடுதலும் வராதுன்னா பொய் சொல்றதுல தப்பே இல்ல. அப்ப பொய் சொல்லலாமா அத்த? ஆமா, பொய்மையும் வாய்மையிடத்து பொறை தீர்க்க நன்மை பயக்கும் எனின், அதாவது நல்லதுக்காக பொய் சொல்லலான்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால நல்லதுக்காக பொய் சொல்லலாம். நல்லதுக்காக என்கிட்ட பொய் சொல்லிருக்கியா? அப்படின்னா யாரோட நல்லதுக்காக? சாப்பிடுறீங்களாமா? சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா? எனக்கு எதுவும் வேண்டாம்.